வணக்கம். இது எட்டு பிக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஐந்தாம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம். 30,000 முகாம்கள் மூலம் 33 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு. லக்கிம்பூர் வன்முறை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மத்திய அமைச்சரின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா கைது. சிறப்பு புலனாய்வு குழுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணற. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறை மீண்டும் அகழாய்வு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆய்வு தொடக்கம். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தலில் 73% வாக்குப்பதிவு. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 83.6% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. நாடு முழுவதும் உள்ள அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு. டெல்லி பஞ்சாப் மாநிலங்கள் இருளில் மூழ்கும் அபாயம். நிலைமையை கண்காணித்து வருவதாக மத்திய அரசு விளக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்சி பிரிவைச் சேர்ந்தவர் ஊராட்சி தலைவராக பதவியேற்க தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கர்நாடகா மாநிலத்தில் தசரா விழாவில் பட்டாசு வெடித்ததால் மிரண்ட யானை. அலறி அடித்து ஓடிய பக்தர்கள். இந்தியா சீனா இடையே இன்று 13வது கட்ட பேச்சுவார்த்தை. ஹாட் ஸ்பிரிங் பகுதியில் படைகளை விலக்கிக் கொள்வது பற்றி விவாதிக்கப்பட வாய்ப்பு. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறப் போகும் அணி எது? இன்று நடக்கும் குவாலிஃபயர் ஆட்டத்தில் சென்னை டெல்லி அணிகள் பல பரீட்சை. லெபனானின் பெய்ரூட் நகரத்தில் தினமும் 2 மணி நேரமே மின்சாரம். நிலக்கரி உள்ளிட்ட எரிபொருள் பற்றாக்குறையால் மின் உற்பத்தி பாதிப்பு.